வந்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டா வந்து பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து ரெவன்யூ, அதை மெயின்டைன் பண்ற ஆர்பிஐ, அவங்க மெயின்டைன் பண்ற மானிட்டரி பாலிசி, வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, பணவியல் கொள்கை. இதை ஒரு பார்த்தா பார்த்து இதெல்லாம் ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் உள்ளது. கவர்மெண்ட் கண்ட்ரோல் உள்ளது இந்த ஃபினான்ஸ் கமிஷன், அப்புறம் பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் ஒரு பார்ட்டு. ஜிஎஸ்டி, ஸோ டாக்ஸஸ் ரிலேட்டடாக அதெல்லாம் ஒரு பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெவன்யூ அப்படின்னு பார்க்கும்போது மணி, மணினா நம்ம வந்து ஜென்ரலாக என்ன அப்படின்னு பார்த்தா, இதை வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது வந்து இட் இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இட் இஸ் அ யூனிட் ஆஃப் அக்கௌண்ட், இட் இஸ் அ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, இது பரிமாற்ற ஊடகம், இது கணக்கின் ஒரு அலகு, இது ஒரு மதிப்பின் சேமிப்பு. ஸோ இந்த மணியை கண்ட்ரோல் பண்ணுற ஆர்பிஐ ஒரு பார்ட்டு, இன்னொரு சைடு கவர்மெண்ட்டு. இப்போ ஆர்பிஐ பார்த்தா, ஆர்பிஐ ஜென்ரலாக வந்து நமக்கு எக்ஸாமில் பல விதமாக வந்து கேட்குறாங்க. மானிட்டரி அத்தாரிட்டியை மெயின்டைன் பண்ணுறது யாரு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க்னு யாரை சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மத்திய வங்கி, ரிசர்வ் வங்கி, நிதி அதிகாரம், இது எல்லாமே வந்து ஆர்பிஐ கையில் தான் இருக்குது. ஸோ இவங்களோட வேலையே வந்து கரன்சியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, மணி சப்ளை பண்ணுறது, பலவிதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க தான். ஸோ இந்த ஆர்பிஐயோட பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்தியாவில் வந்து ஆர்பிஐ தான் ஸ்டார்டிங்கில் இல்லை, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த நேமில் தான் நம்ம இதில் வந்து பேங்கிங் சிஸ்டமே ஒரு விஷயம் இருந்தது. இது ஃபுல்லாக வந்து ப்ரைவேட் செக்டர் கையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஹில்டன் யங் கமிஷன்ன்றது வந்தது. ஸோ இதுபடி தான் வந்து பார்த்திங்கன்னா 1920 வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாக காமனாக வந்து எல்லாருக்கும் சேர்ற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் செட்டப் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்புறம் 1926 தான் இந்த கமிஷன் ரெக்கார்ட் படி சென்ட்ரல் பேங்க் என்ற ஒரு விஷயம் வந்து வந்தது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ப்ரைவேட் செக்டர் கையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து கவர்மெண்ட் கையில் வந்து வரும். நார்மலாக வந்து April 1, 1935 இந்த பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ப்ரைவேட்டு, ஓரளவுக்கு பார்ஷலாக ப்ரைவேட் அவங்க கையில் தான் வந்து இருந்தது. ஸோ ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி ஸ்டேட்டஸில் தான் வந்து இருந்தது. அதாவது 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வரும்ல, ஸோ அதுபடி தான் ஆர்பிஐ வந்திருக்கும். இது வந்து பொது உடைமை ஆக்கப்பட்டது, கவர்மெண்ட்டு மக்களுக்காக அப்படின்னு ஆக்கப்பட்டது பார்த்திங்கன்னா January 1, 1949 தான். அதுக்கப்புறம் 1969 தனிப்பட்டு ஒரு 14 பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணுவாங்க இந்திரா காந்தி பீரியடில். ஸோ இது முக்கியம். ஃபர்ஸ்ட் நேஷனலைசேஷன் பார்த்தீங்கன்னா 1949 வந்து பண்ணியிருக்காங்க. இதனுடைய ஒரிஜினலாக வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து கொல்கத்தாவில் தான் வந்து இருந்திருக்கு. 1937 தான் பார்த்தீங்கன்னா இது வந்து அட் ப்ரெசன்ட் வந்து இருக்கிற மும்பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி இருந்திருக்கு. ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னா ஆஸ்பான் ஸ்மித். ஸோ மேக்ஸிமம் வந்து இப்போ சில அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் 2022 லாஸ்ட் 2021 கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் படிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அதை தவிர்த்து மேக்ஸிமம் நம்ம சொல்கிற அந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் யாருன்னு. ஸோ அது ரிலேட்டடாக டிஎன்பிஆர்ஸில் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க், ரிசர்வ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்னர், 4 டெப்யூட்டி கவர்னர் வந்து இருக்காங்க, துணை ஆளுநர், கவர்னர். 2021 அட் ப்ரெசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்திகாந்த தாஸ் வந்து இருந்திருக்காரு. ஒரே ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து கவர்னர் இருந்த ஒரு யாரும் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங். அண்ட் ஃபர்ஸ்ட் விமன் கவர்னர், ஃபர்ஸ்ட் விமன் டெப்யூட்டி கவர்னராக யார் இருந்திருக்காங்கன்னா கேஜி உதேஷி என்றவங்க இருந்திருக்காங்க. அட் ப்ரெசன்ட் வந்து நம்ம மும்பை தான் ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம். இருந்தாலும் இதுக்கு வந்து 4 பிரான்ச்சாக ஹெட் குவார்ட்டர் வந்து பிரியுது. ஒன்று மும்பை, கொல்கத்தா, சென்னை அண்ட் நியூ டெல்லி, இந்த மாதிரி 4 பிரான்ச்சாக இதனுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து பிரியுது. பட் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை தான். ஸோ இவங்க வந்து நிறைய ரேட் தான் கண்ட்ரோல் பண்ணாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் ரேட்டு, பேங்க்குக்கான இந்த விதத்தில் தான் நீங்கள் வந்து லோன், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் லோன் தரணும், இது எல்லாமே பேங்க்குக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஸோ அதுதான் பேங்க் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், திறந்த சந்தை செயல்பாடுகள், அதாவது கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் வந்து சில பாண்டு வந்து கிரியேட் பண்ணுவாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு. ஸோ அதை வந்து இவங்க வாங்குவாங்க அண்ட் சேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. சேல்ஸ் வந்து யாருக்கு பண்ணுவாங்கன்னா பேங்க்குக்கு பண்ணுவாங்க, பப்ளிக்கு பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டே ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க, அதில் வந்து ஆர்பிஐயும் வாங்கி இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ இதுதான் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அரசாங்க முதலீடுகளை வாங்கி விற்பது. இது வந்து இவங்களுடைய ஒர்க்காக வந்திருக்கு. ஸோ இதுதான் ஓப்பன் மார்க்கெட்டு. ஸோ கவர்மெண்ட் பண்ணுற அந்த ஓப்பன் மார்க்கெட்டில் இவங்க போய் அந்த மார்க்கெட்டிங் வாங்கிறது விற்கிறது இதெல்லாம் வந்து இவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பண இருப்பு விகிதம், சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட், அதாவது ஒரு கமர்ஷியல் பேங்க் இவ்வளோ பணமாவது வச்சிருக்கணும், அந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்ன்றது ஒரு பேங்க் வச்சிருக்கணும், அதை வந்து டிசைட் பண்ணுறது, இவ்வளோதான் நீங்கள் வச்சிருக்கணும், அதை வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு 3 months once அந்த மாதிரி வந்து வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற பேங்க்ஸ், அவங்களாம் இந்தந்த விதத்துல தான் இருக்கணும்ன்றத, இவ்வளோ அமௌண்ட் அது மினிமம் வச்சிருக்கணும், அதை தான் டிசைட் பண்ணுறது ஆர்பிஐ தான். அப்புறம் ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம். ஸோ இப்போ ஒரு பேங்க்ன்றவங்க எல்லாமே பணமாக மட்டும் வச்சு இல்லாமல் லிக்விடிட்டி, லிக்விடிட்டினா பணம் இல்லாமல் கோல்டு, அப்புறம் இந்த செக்யூரிட்டிஸ் பாண்டு, ஸோ இந்த மாதிரி விதத்துலேயும் அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும், அதுதான் வந்து நம்ம எஸ்எல்ஆர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அடுத்து வந்து ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இதெல்லாம் RR RRR. ஸோ ரெப்போ ரேட் பொறுத்த வரைக்கும் அதாவது கமர்ஷியல் பேங்க்ஸில் சில நேரத்தில் பணம் இல்லாதப்ப ஆர்பிஐ வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆர்பிஐ டு பேங்க்குக்கு வந்து போகிறது வந்து ரெப்போ ரேட். இதே பேங்க்லேருந்து சில நேரத்தில் வந்து ஆர்பிஐக்கு வந்து போகும், அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் த ரேட் அட் விச் த ஆர்பிஐ இஸ் வில்லிங் டு பாரோ ஃப்ரம் த கமர்ஷியல் பேங்க் இஸ் கால்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதுக்காக வந்து ஆர்பிஐட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது சம்டைம்ஸ் வந்து ஆர்பிஐ பேங்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்படி தான் இருக்கும்போது கூட ஆர்பிஐ வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இது வந்து நம்ம புக்கில் இருந்தது டாக்டர் அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவருடைய புக்கில் வந்து த ப்ராப்ளம் ஆஃப் த ருபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, த கான்செப்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்கோட கான்செப்டை பற்றி அவருடைய இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ரூபாயின் பிரச்சனை, அதன் தோற்றம் மற்றும் தீர்வு, இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கவும் நம்ம புக்கில் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் இதனுடைய ஜோனல் ஆஃபீஸஸ் பற்றி இருக்கு. ஸோ ஜோனல் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நார்த் சைடுக்கு நியூ டெல்லி, அதுக்கப்புறம் சவுத் சைடுக்கு சென்னை, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் கொல்கத்தா அண்ட் மும்பை. அதுக்கப்புறம் இதில் வந்து 19 ரீஜினல் ஆஃபீஸ், சப் ஆஃபீஸ், 11 சப் ஆஃபீஸ், இதெல்லாம் ரொம்ப காயின் பண்ண மாட்டாங்க, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் ஆர்பிஐக்குன்னு 2 ட்ரைனிங் காலேஜஸ் வந்து இருக்குது, சென்னை அண்ட் புனேல தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிஐ தவிர்த்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்கிற மற்ற இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடியது வந்து செபி, நபார்டு, இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ செபி பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். இதை பொறுத்த வரைக்கும் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 12 April 1992. ஆக்சுவலி இது வந்து 1988 வந்து ஃபார்ம் ஆகி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஸ்டேட்டுட்டரி ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டுட்டரினா ஒரு சட்டம் சார்ந்த அந்தஸ்து வந்து 30th January 1992 கொடுத்து அண்ட் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணது கரெக்டாக 12th April 1992 தான். இதனோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை. ஸோ இவங்களோட வேலை என்னன்னா இந்த செக்யூரிட்டிஸ், அதாவது நம்ம இப்போ ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்ல கொஞ்சம் கேரண்டீடாக மெயின்டைன் பண்ணுறது தான் இவங்களுடைய ஒர்க்கு. அடுத்து நபார்டு, நபார்டு பொறுத்த வரைக்கும் இது வந்து ரூரலுக்கான பேங்க்கு, நேஷ்னல் அக்ரிகல்ச்சர், மெயினாக அக்ரிகல்ச்சருக்கான பேங்க் தான். ஸோ இந்த இது இது வந்து பார்த்தீங்கன்னா பி சிவராமன் கமிட்டி அவங்க ரெக்கமெண்டேஷன் படி தான் 1979 இதை வந்து இதுக்கான இது ஆரிஜின் தொடங்கியிருக்கும். அண்டு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 1982 July 12 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக ஒரு கிராமத்துக்கான ஒரு அக்ரிகல்ச்சர் லோன் அதெல்லாம் தர்றதுக்காக தான். இன்னும் கிராமத்துக்கு இன்டீரியராக பார்த்தீங்கன்னா ரீஜினல் ரூரல் பேங்க்ஸ் இதெல்லாம் இருக்குது, மண்டல ஊரக வங்கிகள், இது வந்து 1975 வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாமில் கேட்ட முக்கியமான 2 ஃபேக்டர். ஐசிஐசிஐ பேங்க்,
ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா 1955 வந்திருக்கு. ஐஎஃப்சிஐ இதெல்லாமே வந்து குரூப் டூ குரூப் ஃபோரில் கேட்டிருக்காங்க, 1948 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் பேங்க்ஸ் ரிலேட்டடாக, ஐஎஃப்எஸ்சி இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு, இந்திய நிதி அமைப்பு குறியீடின் சுருக்கம், இது வந்து ஒரு யூனிக் 11-digit நம்பர். ஸோ இதில் வந்து அல்ஃபபெட்ஸ் நியூமரிக்கல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபண்ட்ஸ் நெஃப்ட் மூலமாக ஐஎம்பிஎஸ் ஆர்டிஜிஎஸ் இது மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதான் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு தான் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நெஃப்ட், நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இதெல்லாம் மெயினாக இதனோட அப்ரிவியேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களும் வந்து ஃபண்டை நம்ம நெஃப்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ஆர்டிஜிஎஸ் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து 1-to-1 ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடு. அதுக்கு அடுத்தது வந்து ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா ஆர்டிஜிஎஸ் மூலமாக வந்து பண்ணலாம். ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், நிகழ்நேர பெருந்திரல் தீர்வு, இதெல்லாம் மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே இதோட எக்ஸ்பான்ஷன் தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே கொடுப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட் தான். ஸோ ஆர்பிஐ ரிலேட்டடாக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசி, ஃபுல்லாக கவர்மெண்ட் சைடில் இந்த மணி மேனேஜ்மெண்ட்ன்றதை எப்படி பண்ணுறாங்க, நிதி கொள்கை, நிதி ஆணையம், அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கான இந்த ஷேரிங் ரிசோர்சஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி, இதெல்லாம் சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஃபினான்ஸ். பப்ளிக் ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆடம் ஸ்மித் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இன் டு தி நேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். பொது நிதி என்பது மாநில வருவாய் மற்றும் செலவினங்களின் தன்மை மற்றும் கொள்கைகள் பற்றிய விசாரணையாகும். ஒரு ஸ்டேட்ஸ்லேருந்து வர ரெவன்யூவை எப்படி தான் வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க, அதை எப்படி வந்து கையாளுறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பப்ளிக் ஃபினான்ஸு. ஒரு மக்களுடைய பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணுறாங்க, எப்படி அதுக்கான அந்த வருவாய் ஈட்டல் மற்றும் செலவு அதை எப்படி பண்ணுறாங்க, அதுதான் வந்து பப்ளிக் ஃபினான்ஸ்னு சொல்கிறாரு ஆடம் ஸ்மித்து. இது வந்து நம்ம புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரலாக சம்பாதிக்கிறது அதுக்கப்புறம் செலவு பண்ணுறது இதை எப்படி வந்து பண்ணுறோம் அதுதான். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சம்பாதிக்கிறது வருவாய், அதுக்கப்புறம் செலவு பண்ணுறது, அப்புறம் கடன் ஒன்று உருவாகுது இதுக்கு நடுவில் பத்தலைன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதை வந்து நிர்வகிக்கிறது எப்படி பண்ணுறோம் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், நெக்ஸ்ட்டு இதுக்கான பாலிசி நிதி கொள்கை என்ன, இதுதான் இந்த பப்ளிக் ஃபினான்ஸ்லாம் பேசப்படுறது. ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் ரெவன்யூ அப்படின்னு பார்த்தா இதில் வந்து ரெண்டு விதமாக நமக்கு வந்து சம்பாதிக்கிறோம். ஒன்று வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி பண்ணுறோம், இன்னொன்று டேக்ஸ் கலெக்ட் பண்ணாமல் சில பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் கவர்மெண்ட் பார்வையில் பாருங்கள், வரி வருவாய், வரி அல்லாத வருவாய், இப்படி தான் ரெண்டு விதமாக சம்பாதிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் டேக்ஸ், டேக்ஸில் வந்து டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு இருக்குது, நேர்முக வரி, மறைமுக வரின்னு இருக்குது. ஸோ நேரடி வரினா கவர்மெண்ட்டே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கலெக்ட் பண்ணும். இப்போ நம்ம இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் நம்மளே தான் எப்போவுமே கட்டுவோம், யார் மூலமாகவும் எப்படியுமே சைட்லேருந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த டைரக்ட் டேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் சிபிடிடி, இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டைரக்ட் டேக்ஸ் மறைமுக வரி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறோம், அதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மள்ட்ட ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்காமல் இன்டைரக்டாக வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, அதான் இன்டைரக்ட் டேக்ஸு. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ எப்பவுமே வந்து டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் தான் வந்து ஓரளவுக்கு வந்து யாரையும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது, ஏன்னா அதிகமாக பணம் சம்பாதிக்கிறவங்க அதிகமாக கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க ஒரு பொருள் வாங்குவாங்க, 10 ரூபா சம்பாதிக்கிறவங்க அதே பொருள் வாங்குவாங்க, ஆனால் ரெண்டு பேருக்குமே சேம் டேக்ஸ்ன்றப்ப இவங்க நொறுங்கி போவாங்க. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றது அதிக அளவு புவர் பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் இது ரிலேட்டடாக தான் நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். இதில் வந்து எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், கலால் வரி, விற்பனை வரி, சுங்க வரி, கேளிக்கை வரி, சேவை வரி இப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ எக்ஸைஸ் டியூட்டி இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரர் அவர் வந்து
அவர் பொருளுக்கான வரிய வந்து சின்ன சின்னதா அந்த பொருளை இப்ப ஒரு 10 பொருள் இது பண்ணி ஒரு பொருள் வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கான அந்த டாக்ஸ் வந்து அவங்கள்ட்ட திருப்பி விட்டுருவாங்க. ஸோ ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ் இவங்களுக்கு வரிய வந்து திருப்பி விடுறதுதான் கலால் வரி. சேல்ஸ் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் யார் வந்து அந்த பொருளை வாங்குறாங்களோ வாடிக்கையாளர்களுக்கு திருப்பி விடுறதுதான் சேல்ஸ் டாக்ஸ். கஸ்டம் டியூட்டி பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கஸ்டம் டியூட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து அந்த கண்ட்ரி வைஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்போ வந்து போடப்படுறது. இதுவும் மேக்சிமம் கன்சியூமர்ஸ், ரீட்டைலர்ஸ் இவங்க தான் வந்து இந்த வரியை வந்து பே பண்ணுறாங்க. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சினிமா பார்க்குறவங்க, ஸோ அவங்களுக்கான இந்த வரி வந்து போயிடுது. இப்போ நம்ம தியேட்டர் புக்கிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சில டேக்ஸ் தான் போட்டு வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டெலிஃபோன் பில்லு, இன்சூரன்ஸ் இது அந்த மாதிரி சொல்லி சேவை வரின்றது வாங்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் மெயினாக வந்து ரெவன்யூ பணம் வர விதம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் செலவு செய்கிற விதம், செலவு செய்கிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் எல்லாருக்கும் தனிப்பட்ட செலவுகள் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த செலவுகள் வந்து அதிகமாக செலவாகிற காரணம் என்னென்னா நிறைய சப்சிடிஸ். ஸோ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து வறுமையில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மேலே கொண்டு வர நிறைய கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாக வேண்டியது இருக்குது. ஸோ ரேஷன் ஷாப்பில் இருந்து ஒரு எஜுகேஷன், ஒரு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நிறைய ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது இருக்குது. இங்கே எல்லாமே தரமாக கொடுக்காதனால தான் நம்ம எவ்வளோதான் கொடுத்தாலும் அதோட ரிசல்ட்டு வந்து இல்லாமலே போகுது. ஸோ சப்சிடிஸ் வந்து அதில் வந்து நிறைய செலவாகுது, அதுக்கான ரிசல்ட்டும் வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டுது. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ்க்கான செலவு வந்து அதிகமாகிட்டு இருக்கு, அதில் வந்து பெருசாக நமக்கு வந்து அவுட்கமும் வராது. நீங்கள் ஒரு 10 துப்பாக்கி வாங்கி சுட்டாலும் அதுக்கான அந்த ரிட்டர்ன் அமௌண்ட்ன்றது வராது. அப்புறம் வந்து நிறைய மக்கள் வந்து ரூரல்லேருந்து அர்பன் ஆகிட்டு வராங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்ற வசதிகளை வந்து ஏற்படுத்தி தராது. அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழில் மயமாக்கல், ஸோ இதெல்லாமே தான் வந்து அதிக அளவு செலவுக்கு வந்து காரணம். இதெல்லாம் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய செலவாகி தான் கடனாக வந்து முடியுது. ஸோ டெப்டாக வந்து முடியுது. ஸோ டெப்ட்டுக்கு அதே தான், அதிக அளவு இந்த இப்போ இந்தியா சைனா ப்ராப்ளம்னால நிறைய செலவாகிறது. அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், டிப்ரெஷன், எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பட்ஜெட் போடும்போது டெஃபிசிட்டாக போடுறது, ஸோ இது எல்லாமே தான் வந்து கடனில் வந்து முடியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டரி டெஃபிசிட்ஸ்லாம் 4 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. ரெவன்யூ டெஃபிசிட், பட்ஜெட் டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட், ப்ரைமரி டெஃபிசிட். இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வருவாய் பற்றாக்குறை, பட்ஜெட் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை, இது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இது அப்படியே எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ரெவன்யூ டெஃபிசிட், ரெவன்யூ டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறோம் மைனஸ் எவ்வளோ வருது. இப்போ வந்து நம்ம கையில் வந்து ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 500 ரூபா வந்து செலவு பண்ணிடுறீங்க, மீதி வந்து அவங்க கையில் வந்து எவ்வளோ இருக்குது மொத்தமாக பார்த்தா 1000 ரூபா இருக்குது. ஸோ 500 ரூபாவில் 1000 ரூபா போயிடுச்சுன்னா மைனஸ் 500 ரூபா. ஸோ இதுதான் உங்களுக்கான ரெவன்யூ டெஃபிசிட். ஆக்சுவலி இது எப்படி வரும்னா 1000 ரூபா கையில் இருக்குன்னா 1500 ரூபா செலவு பண்ணிடுறீங்க, 1000 ரூபா தான் மீதி இருக்குன்றப்ப அந்த 500 ரூபா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கு, அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ டெஃபிசிட்னா அதுதான் கையில் இருக்கிறதுக்கும் மீறி வந்து செலவு பண்ணுறது. அதுக்கப்புறம் பட்ஜெட் டெஃபிசிட், பட்ஜெட் பற்றாக்குறை பொறுத்த வரைக்கும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ, ரெவன்யூன்ற வார்த்தை வரும், பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் டோட்டல் என்ற வார்த்தை வந்து வரும். ஃபிஸ்கல் டெஃபிசிட், ஃபிஸ்கல் நிதி பற்றாக்குறை, இதை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பற்றாக்குறை இப்போ முன்னாடி உள்ளது அரசாங்கத்தின் சந்தை கடன்கள் மற்றும் பொறுப்புகள். ஸோ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வர வாங்குவாங்க வெளிநாட்டில் இருந்து, வேர்ல்டு பேங்க்லேருந்து, ஸோ அதெல்லாம் சேர்த்து வர்றது தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ரைமரி டெஃபிசிட், ப்ரைமரி டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும் இந்த முன்னாடி உள்ள ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ். ஸோ கவர்மெண்ட் வாங்கினதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவாங்க, அதுதான் வந்து ப்ரைமரி டெஃபிசிட், முதன்மை பற்றாக்குறை. இதை நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து படிச்சுனா எதையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை.
அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற பணத்தை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பிரித்து தரது, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பிரித்து தரது, இதெல்லாம் முடிவு பண்ணுறது தான் இவங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அரசியலமைப்பில் இதுக்குன்னு ஒரு இடம் வந்து இருக்குது. ஆர்டிகல் 280 தான் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லுது. இது வந்து 1951 உருவாகியிருக்கு. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கான பீரியட் வந்து 2021 to 2026. இதுதான் ஓவரால் ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் லிஸ்ட்டு. இது வந்து யார் வேணாலும் கேட்குறாங்க, 8th ஃபினான்ஸ் கமிஷன் யாரு, 11th யாரு. ஸோ எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நான் வந்து க்வெஸ்சன்ஸ் தான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதிலே பார்த்தாலே நிறைய ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுலே பாருங்க, 5th கேட்டிருக்காங்களா, அடுத்து எந்த சேர்மன் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ஹெட்டாலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய க்வெஸ்சன் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு தடவை பாருங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினா இப்போ அட் ப்ரெசண்ட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறது இன்டைரக்ட் டேக்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டேக்ஸாக வந்து தனித்தனியாக கட்டாமல் மொத்தமாக எதை எடுத்தாலும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு வாங்கிடுறாங்க. முன்னாடி தான் இது வந்து சேல்ஸ் டேக்ஸு, இது வந்து கஸ்டம் டேக்ஸு, இது வந்து எக்ஸைஸ் டியூட்டி, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சவங்கவங்க இப்போ எதை எடுத்தாலும் ஜிஎஸ்டி ஒரே வார்த்தையில் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இது வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி. ஸோ இதுக்கான சட்டம் வந்து எப்போ பாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 29th March 2017 பாஸ் ஆகி 1st July 2017 தான் இதுக்கான சட்டம் வந்து வெளியாயிருக்கு. ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த ஜிஎஸ்டிக்கான பேக்ரவுண்ட் இதெல்லாம் அப்படியே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃப்ரான்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது, 1954 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 140 கண்ட்ரீஸ்க்கும் மேலே வந்து ஜிஎஸ்டி வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நார்மலாக வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் பீரியடில் தான் அசிங் தேஸ் குப்தா கமிட்டி அவங்க தான் வந்து இந்த ஜிஎஸ்டின்ற ஒரு விஷயத்த வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 101 அமெண்ட்மெண்ட், இதுவும் ரொம்ப முக்கியம். அதுபடி தான் ஜிஎஸ்டின்றது வந்திருக்கும் July 1, 2017. ஸோ இந்த ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக 3 ஆர்டிக்கல் வந்து இருக்குது. ஆர்டிக்கல் 246A, ஆர்டிக்கல் 269A, ஆர்டிக்கல் 279A 3 ஆர்டிக்கல் இருக்குது. 246A பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி அதை பற்றி சொல்கிறது, எக்ஸாமில் ஜிஎஸ்டியை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டால் 246A சொல்லணும். அதுக்கப்புறம் ஆர்டிக்கல் 269A, ஆர்டிக்கல் 269A பொறுத்த வரைக்கும் டேக்ஸை வந்து இன்டர் ஸ்டேட்டு, இப்போ தமிழ்நாடு கேரளா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கிற அந்த டேக்ஸை பற்றி சொல்கிறதான் ஆர்டிக்கல் 269. அதாவது டேக்ஸை வந்து போடுறது கலெக்ட் பண்ணுறது இதை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 269A. ஆர்டிக்கல் 279A பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிக்கான கவுன்சில் பற்றி சொல்கிறது. ஸோ 101 அமெண்ட்மெண்ட் 2016. ஸோ ஜிஎஸ்டி இதை வந்து என்னென்ன டேக்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான், சென்ட்ரல் டேக்ஸ், லக்ஸரி டேக்ஸ், பர்ச்சேஸ் டேக்ஸு, அப்புறம் எக்ஸைஸ் இன்னமும் வந்து எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாம் இருக்குதான். பட் இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஜிஎஸ்டின்றது வந்துருக்கு. என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, என்ட்ரி டேக்ஸ், இந்த மாதிரி டேக்ஸஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணி தான். ஸோ ஜிஎஸ்டியில் மொத்தமாக இப்படி தான் வந்து பிரிக்கிறாங்க, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு. இப்போ இதை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. சிஎச்ஜிஎஸ்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இன்டகிரேட்டட், ஐனா இன்டகிரேட்டட், இன்டகிரேட்டட்னா ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் கலெக்ட் பண்ணுறது, மகாராஷ்டிரா தமிழ்நாடு. ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ளே கலெக்ட் பண்ணிக்கிறது. சென்ட்ரல்னா ஓவரால் எல்லா ஸ்டேட்டும் கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒப்படைக்கிறது. ஸோ இதுதான். ஸோ இது வந்து கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், சாரி, இது வந்து கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து கலெக்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட், இது வந்து ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் கலெக்ட் பண்ணுறது. இப்படிதான் மூணு விதமாக வந்து பிரிக்கிறாங்க. அண்ட் இந்த டாக்ஸஸ்க்கான சில நியாயமான விஷயங்கள் இருக்குது. 40% மேலே வரி வந்து போடக்கூடாது. இப்போவே நம்ம எந்த பொருள் வாங்கினாலும்
அதுக்கு ஈக்குவலாக இப்போ ஒரு 50 ரூபா போடுவாங்கன்னா அதுக்கு ஒரு 10 ரூபா வரி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் வந்து 40% அதிகமாக இருக்கக்கூடாது, இதான் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. ஸோ டோட்டலாக வந்து இதில் வந்து 4 விதமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணும், பட் எல்லா இதுக்கும் சேம் டேக்ஸே போட முடியாதுல்ல. ஸோ அதனால் 5, 12, 18, 28 அந்தந்த பொருட்களை பொறுத்து வந்து இந்த டேக்ஸை வந்து போடுறாங்க. இதில் வந்து சில இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரலை. அது என்னென்ன பொருட்கள் தான் பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அப்புறம் நேச்சுரல் கேஸு, எலக்ட்ரிசிட்டி, ஆல்கஹால், டீசல், இந்த டர்பைன் ஃபியூவல், இதெல்லாம் இன்னும் ஜிஎஸ்டிக்குள்ளே வரலை. ஸோ இதான் ஓவரால் வந்து இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது. இது ரிலேட்டடாக நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ எல்லாமே பாருங்கள். மேக்ஸிமம் இந்த டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் எக்ஸாம் கேட்குறது எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.